எல்லா சாதத்துக்கும் ஏத்த மாதிரி நாக்கில் எச்சி ஒரு அளவுக்கு ஒரு சூப்பரான மசாலாவோட சிக்கன் சுக்கா ஃப்ரை ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிடலாம். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நீங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது கூட பயன்படுத்தலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது சிக்கன் நல்லா ஊறி செம்ம சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு ஹைலைட்டு இந்த மசாலா தான். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 4 லவங்கம், 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பெரிய பட்டை, 10 வரமிளகாய். இங்கே நான் பயன்படுத்துறது காஷ்மீரி மிளகாய். ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கனால மிளகுல காரம் இருக்கும், நல்லா ஒரு கலர் கிடைக்கும். இது நல்லா சூடு ஆறணும்னு ஒரு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சூடு ஆறணும்னு அரைச்சிக்கோங்க. மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு, நல்ல ஒரு வாசனையாக செம்மையாக கமகமன்னு இருக்கும். இந்த மசாலா கெட்டெல்லாம் போகாது, நீங்கள் அதிக அளவு கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிக்கன் சுக்கா வறுவல் பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மீடியம் சைஸ் 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே உப்பு தூவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த கலர் சேஞ்ச் ஆனதுனால ஒரு கோல்டன் கலர் வந்தோன்னா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா அரை மணி நேரம் ஊறியிருந்தால் சீக்கிரமாக சிக்கன் வெந்துடும். ஸோ இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா ப்ளஸ் வெங்காயம்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். சிக்கன் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா சிக்கனே தண்ணி வெளியே வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும், இந்த தண்ணியே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கனில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியில் நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இடையிலடையில மூடி விட்டு கிளறி விடுங்க. சிக்கனில் எண்ணெய் நல்லா திரண்டு வந்தோன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிருக்க மசாலாலேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். சிக்கன் ப்ளஸ் மசாலா எண்ணெயோடு சேர்ந்து நல்லா சிக்கனில் நல்லா ஒரு கோட்டிங் வந்திருக்கணும், மசாலா கோட்டிங். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பதிலானா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் செய்யும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக செம கம கமன் இருந்துச்சு. மேலே கொஞ்சமாக பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலையை தூவி கிளறிக்கலாம். இந்த ஒரே ஒரு சிக்கன் சுக்கா இருந்தால் போதும், எல்லா சாப்பாட்டுக்கும் செம்மையாக மேட்ச் ஆகும். இன்க்ளூடிங் சாம்பாருக்கு ப்ளஸ் ரசத்துக்கு இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் அதிகமாக செஞ்சு வச்சிட்டீங்கன்னா சிக்கன் சுக்கா செய்கிறப்ப உங்கள் வீட்டில் வெறும் சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சுக்கா சாப்பிடும் போது நாக்கில் எச்சி ஒரு அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.